வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, சர்க்கரை 2 கப்பு, நெய் 3 தேக்கரண்டி, தேங்காய் துருவல் 3 தேக்கரண்டி, முந்திரி 6, ஏலக்காய் 3. ரவை தேங்காய் பர்பி செய்முறை விளக்கம்: சர்க்கரையும் இந்த மாதிரி பாகா காய்ச்சிக்கோங்க. 2 கப்பு சர்க்கரைன்னா நீங்கள் ஒரே 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சும்மா நீங்கள் வந்து இதுக்கு பதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி பாகு ரெடி ஆகிட்டாலே போதும். இதை பாகா காய்ச்சினதுக்கப்புறம் இந்த பாகில் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்துட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிடுங்க. கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற நெய்யில் பாதி இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு நல்லா நீங்கள் பொன்னிறமாக வறுத்துடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இதை ரெண்டாக ரெண்டாக உடச்சி வறுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காயை பொடி செஞ்சு இதோட சேர்த்துக்கோங்க. ஒன்றா எல்லாத்தையும் கலந்து ஒரு தட்டில் அந்த நெய்யை தடவி நீங்கள் அந்த சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் இந்த ரவை பர்பியை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான ஒரு ரவை பர்பி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் இதோட ஃபீட்பாக்ஸை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.